வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களோடு கூட மறுபடியுமாய் இந்த வாரத்திலும் உங்களை எல்லாரையும் சந்திக்கும்படியாய் இந்த நிகழ்ச்சி வழியாய் காண கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 1வது வசனம், சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது எங்கேதியில் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுலை குறித்து தாவீது பயந்து நடுங்கின நாட்களில் எங்கேதி என்கின்ற ஒரு வனாந்திரமான அடர்ந்த ஒரு இடத்துல அவன் பயந்து ஒளிந்து இருந்த ஒரு இடம்தான் இந்த எங்கேதி. இன்றைக்கும் நாம் எங்கேதி என்கின்ற இந்த இடத்தை குறித்ததான இந்த இடத்தின் ஒரு விசேஷத்தன்மை, இந்த இடத்துல தாவீது ஒளிந்திருந்த காரியங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதம் சொல்லுகின்றது, தாவீது சவுல் என்கின்ற ராஜாவுக்கு பயந்து இருந்த இடம்தான் இந்த எங்கேதி. இந்த எங்கேதியை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். எங்கேதி என்றால் அதன் அர்த்தம் என்ன? ஆடுகளின் ஊற்று தண்ணீர், ஸ்பிரிங் ஆஃப் த கோட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆடுகளின் ஊற்று தண்ணீர், ஒரு அழகான ஒரு இடம்தான் இந்த எங்கேதி. இது எந்த இடத்துல இருக்கின்றது? சவக்கடலுக்கு வடதிசையின் வழியாய் காணப்படுகிற ஒரு வனாந்திரமான ஒரு அழகான ஒரு பாலைவன சோலை என்று கூட சொல்லலாம். பாலைவனத்தின் மத்தியில் காணப்படுகிறதான ஒரு சோலையாக தான் இந்த எங்கேதி காணப்பட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல நீர்வீழ்ச்சிகள், இந்த எங்கேதியில் நீர் அருவிகள் காணப்பட்டு இருந்தது. இதில் சுற்றிலும் இந்த மலை பகுதிகளாய் இருந்த இந்த பகுதிகளில் கெபிகள் அதிகமாய் உண்டு. இந்த கெபிகளுக்குள்ள தான் தாவீது ஒளிந்து இருந்தார், வாழ்ந்து கொண்டு இருந்தார், சவுல் ராஜாவுக்கு பயந்து இருந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த கெபிகள் மத்தியில், இந்த மலை பகுதிகள் மத்தியில் குளங்கள் காணப்பட்டதாய் நாம் பார்க்கின்றோம். பெரிய நீர் வீழ்ச்சிகள் மாத்திரமல்ல, இரண்டு நீர் ஊற்றுகளும் அந்த இடத்துல காணப்பட்டதாக இந்த எங்கேதியை குறித்து சரித்திரம் சொல்லுகின்றது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் இந்த எங்கேதி என்கின்ற இந்த வனாந்திரமான அடர்ந்த இந்த வனாந்திரத்தின் பகுதியை குறித்து சுட்டி காண்பிக்கப்பட்டு இருக்கின்றது. உன்னதப்பாட்டின் புஸ்தகத்தில் ஞானி ஆகிய சாலமோன் அங்கு உன்னதப்பாட்டின் கவிதைகளை அவர் எழுதுகிற வேளையில் தன்னுடைய நேச குமாரத்தியை குறித்து நேசர் அவளை வர்ணிக்கின்ற விதத்தில் எங்கேதி திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மறுதோன்றி பூங்கொத்தே என்று தன் காதலியை குறித்து நேசர் வெளிப்படையாய் சொல்லுகிற அன்பின் நேசத்தின் வார்த்தைகளாய் இங்கு உன்னத பாட்டின் புஸ்தகங்களில் போடப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் யோசபாத் என்கின்ற ராஜாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஏராளமான ஜனங்கள் உமக்கு விரோதமாய் இதோ வருகிறார்கள், அவர்கள் எங்கேதி என்கின்ற இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள், உம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த பகுதிகளிலும் இந்த எங்கேதி என்கின்ற இந்த இடம் இடம்பெற்றிருக்கின்றது. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது எசேக்கியல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எசேக்கியல் தீர்க்கதரிசி அவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு யோசனையோடு வர்ணித்து தீர்க்க தரிசனங்களை வர்ணித்து சொல்லுகிற வரிகளாக இந்த 47வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இங்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதாவது அந்த எசேக்கியா தீர்க்க தரிசி, ஹி லுக்ஸ் அட் இட் அஸ் அன் ஆப்டிமிஸ்டிக், அதாவது ஒரு நல்ல நேர்மறையான ஒரு விஷனோடு ஒரு தூர பார்வையோடு
அதை பார்க்கின்ற விதமாய் காணப்படுகின்றது. ஒரு சவக்கடலை குறித்து எசேக்கியா ராஜா வர்ணிக்கிற விதம் எப்படி இருக்கின்றது, அது மறுபடியும் உயிர்ப்பித்து அது எங்கேதியை போல ஒரு வனாந்திரத்தில் ஒரு பாலைவனத்தில் இருக்கிற சோலையை போல மாறுகிறதை அது வர்ணித்து சொல்லக்கூடிய வரிகளாக இந்த எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் 10 வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாக இந்த எங்கேதியை துவக்கி எனக்லாயி மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள் என்று அவர் சொல்லும் பொழுது இந்த வசனங்கள் ஒரு நேர்மறையாக வெளிப்படுத்துகிற சவக்கடல் எப்படி ஒரு நீரூற்றின் பகுதியாய் மாறக்கூடிய ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு பகுதியாய் மாறக்கூடியதை இந்த எசேக்கியேல் 47 அதிகாரம் 10 வசனத்தில் அங்கு குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்தோமே 1 சாமுவேலின் புஸ்தகம் 23 அதிகாரத்தில் 29 வசனத்திலும் இந்த எங்கேதியை குறித்து சரித்திரபூர்வமான சம்பவங்கள் தாவீதுடைய வாழ்க்கையிலும் சவுளுடைய வாழ்க்கையிலும் இடம்பெற்றது. இந்த எங்கேதி என்கின்ற இந்த அரணிப்பான இடங்களில் நடந்ததை குறித்து வேதம் பதிவு செய்து இருக்கின்றது. 29 வசனம், தாவீது அவ்விடத்தை விட்டு, எதை விட்டு, மாகோன் என்கின்ற இடத்தை விட்டு அவன் புறப்பட்டு எங்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களிலே அவன் தங்கினான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த எங்கேதி என்கின்ற இந்த பகுதியில் தான் தாவீது சவுலுக்கு பயந்து விலகி ஒதுங்கி காணப்பட்ட ஒரு பகுதியாய் காணப்படுகின்றது. இன்றைக்கு நாம் இந்த எங்கேதியை குறித்து தான் பார்க்க போகின்றோம். இந்த எங்கேதி என்பது இந்த நல்ல விளைச்சலுக்கு சரியான ஒரு இடம், நல்ல ஒரு அக்ரிகல்ச்சுரல் பிளேஸ் என்று சொல்லலாம். ஏன்னா நீர் வளம் மிக்க ஒரு இடம், அந்த இடத்துல வரையாடுகள் அதிகமாய் காணப்பட்ட இடம். நம்ம வாசித்தோம் பாருங்க, 1 சாமுவேல் 24 அதிகாரத்தில் 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான் என்று அழகாய் போடப்பட்டு இருக்கின்றது. அப்போ எங்கே எப்படிப்பட்ட ஒரு பகுதி, வரையாடுகள் நிரம்பின ஒரு அழகான பகுதி. அங்கு வரையாடுகள் அதிகமாக இருந்ததினால தான் இந்த மேய்ப்பனாகிய தாவீது தன்னுடைய இளம் வயதில் அந்த இடத்துல சுற்றி இருந்திருப்பார் என்று நான் யோசிக்கிறேன். அதனால் அவருக்கு ரொம்ப அதிகமாய் பழக்கமான இடமாய் இருந்தபடியினால் அங்கே எங்கேதியில கெபிகளுக்குள்ள மறைவாய் தன்னை தற்காத்து கொள்ளுகிறதற்கு ஒளிந்திருந்த ஒரு இடமாய் இந்த பகுதியை தாவீது பயன்படுத்தி இருக்கின்றார். இங்கு அநேக வரையாடுகள் அழகாய் மேய்ந்து கொண்டு தங்கள் மேய்ச்சலையும் தண்ணீர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் போய் அதை அவைகள் தண்ணீர் குடிக்கிற ஒரு பகுதி தான் இந்த வரையாடு. இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரத்திலும் 23 அதிகாரத்திலும் நம்ம பார்க்கும் பொழுது சவுல் ராஜா தாவீதிற்கு பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். ஒரு இடம் தாண்டி அடுத்த இடம் தாவீது ஓடுகிறாரு. உடனே அங்கு இருக்கிறார் தாவீது என்று சொல்லி சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது உடனே சவுல் தன்னோடு இருந்த ஜனங்களை அவனுக்கு பின்னாக தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு போகிற ஒரு காரியமாய் இருந்தது. அப்போ ஒரு இடத்தில் இருந்து மறு இடத்திற்கு தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிந்து போன இடங்களை குறித்து அந்த சம்பவங்களை குறித்து இந்த 22 அதிகாரம் 23 அதிகாரத்தில் அதிகமாய் போடப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இந்த 24 அதிகாரத்தில் சவுல் ராஜாவும் தாவீதும் சந்திக்கிற ஒரு நிலையை பரிசுத்த ஆவியானவர் அந்த சரித்திரத்தின் புஸ்தகத்தில் அழகாய் வர்ணித்து எழுதி வைத்திருக்கிற காரியங்களை இங்கே பார்க்க முடிகின்றது. ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், சங்கீதத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம்தான் இந்த சங்கீதங்களிலேயே மிக மிக இனிமையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மன ரம்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு சங்கீதமாக பரிசுத்த ஆவியானவர் தாவீதை கொண்டு எழுதின இந்த சங்கீதம் எந்த இடத்துல உட்கார்ந்து தாவீது எழுதினார் தெரியுமா?
இந்த எங்கேதி என்கின்ற இந்த பகுதியில் அவர் வந்து அமர்ந்த பொழுது தேவனுடைய மகிமையை குறித்தும் அவரை கர்த்தர் நடத்தின விதத்தை குறித்தும் அவர் கடந்து வந்த பாதைகள் கெபிகள் கெபிகளாய் தாண்டி தாண்டி மலைகள் மலைகளாய் வனாந்திரம் வனாந்திரமாய் தாண்டி ஒளிந்து பயந்து நடுங்கி வந்த இந்த தாவீதை கர்த்தர் ஒரு பகுதியில் கொண்டு வந்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு வந்து அமர வைத்து அங்கு நானே தேவன் என்பதை அவர் அறிய வைக்கும்படியாக சவுலுக்கு முன்பதாகவும் தாவீதுக்கு முன்பதாகவும் அவர் மிக மகிமைப்பட்ட ஒரு இடம்தான் இந்த எங்கேதி என்கின்ற அரணிப்பான இந்த இடம். இந்த இடத்துல தான் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அநீதியாய் சவுல் ராஜா தாவீதை பின்தொடர்ந்து வந்த அந்த அநீதியான காரியங்களை நியாயப்படுத்தும்படியாக நீதியை நிலைநாட்டும்படியாக தேவன் இந்த எங்கேதி என்கின்ற இடத்தில் அரணிப்பான இடத்துல தான் தாவீதுக்கு தம்முடைய மகிமையின் காரியங்களை வெளிப்படுத்தின பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா 22வது சங்கீதம் பார்த்தீங்கன்னா அவர் பயந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தேவனை நோக்கி அவர் வருந்தி ஜெபிக்கிற விண்ணப்பிக்கிற காரியங்களை எல்லாம் அந்த 22வது சங்கீதத்தில் தேவனை குறித்து பார்த்து முறையிடுகிற தாவீது 23வது சங்கீதத்தில் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறார் என சொல்லி அழகாய் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடின சங்கீதம் இந்த எங்கேதி என்கின்ற இந்த அரணிப்பான இந்த இடத்தில தான் அவர் எழுதப்படுகிறதற்கு காரணமாயிருந்தது. எங்கேதி என்பது ஒரு சரித்திரம் படைத்த ஒரு இடமாயிருக்கின்றது. அழகான தி பியூட்டிஃபுல் சாம் வாஸ் ரிட்டன் இன் திஸ் பிளேஸ். அழகிய ஒரு சங்கீதத்தின் பாடல் இந்த இடத்துல தான் எழுதப்பட்டு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கேதி என்கின்ற இந்த அரணிப்பான இடத்துல தாவீது ஒளிந்து இருந்த இந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு மூன்று ரகமான விதத்தில் தாவீதுடைய வாழ்க்கையின் பின்னணியிலிருந்து அவன் தப்பித்து கொண்டு அவன் தன்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு இடம் இடமாக அவன் போகிற அந்த நிகழ்ச்சியிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற காரியங்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். தாவீதை குறித்து இந்த சவுல் ராஜா அநீதியான காரியங்களை அவர் முற்போக்காய் நடத்துகின்றார். தாவீது நன்மையை தான் செய்தாரு, ஆனா சவுலோ நன்மை செய்த தாவீதை தவறாய் புரிந்து கொண்டு மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை தவறாய் எண்ணிக்கொண்டு தாவீதை தனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கின்றான் என்பதை அறிந்து இந்த சவுல் என்ன செய்கின்றாரு, தாவீதை பின்தொடர்ந்து போகிறார். ஆனாலும் தேவன் அநீதியாய் நிற்கின்ற சவுலை தோற்கடித்து இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் சவுல் என்ன ஆகிறாரு, யுத்தத்தில் அவர் மரித்து போகிற ஒரு நிலைக்குள்ள வருகிறார். அநீதி செய்த மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி முடிக்கின்றார், நீதி செய்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வனாந்திரத்தின் பாதையின் வழியாய் அரணிப்பான இடங்களின் வழியாய் பயமும் திகிலும் நிரம்பின கடந்து போகிற பாதைகள் கரடு முரடுகளாய் இருந்தாலும் தேவன் அந்த மனிதனை மறுபடியும் அரண்மனையில் ராஜ சிங்காசனத்தில் அமர்த்துகிற ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த எங்கேதி என்கின்ற இந்த அரணிப்பான இடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும், போராட்டங்கள் மேலே போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்படி சவுல் தாவீதை பின்தொடர்ந்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை மிட்டு கொண்டே இருந்தாரோ அவனை தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருந்தது.
ஆனா ஒன்றை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. சவுல் ராஜாவின் நிமித்தம் ஆபத்து தாவீதுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதி நிமித்தம் தாவீது என்ன செய்கிறாரு? அந்த இடத்தை விட்டு, அந்த ஆபத்தான நிலையிலிருந்து, அந்த மோசமான நிலையிலிருந்து அவர் தப்புவித்து கொள்ளுகிறதற்கு அவர் முயற்சி செய்து ஓடுகின்றதை நாம் இந்த சம்பவத்தில், இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். நம் வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் பிரச்சனைகளின் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். போராட்டங்கள் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த தாவீதை நீங்கள் கவனித்து பாருங்க. அந்த 23 அதிகாரத்தில் 29 வசனத்தில் அவர் எங்கேதி என்கின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் எங்கேதிக்கு வருகிறதற்கு முன்னாடி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்களை தொடர்ந்து நம்ம கவனித்து பார்த்தோம்னா, 7 வசனத்தில், 8 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க கேகிலாவுக்கு வந்தான் என்று சொல்லி போடப்பட்டு இருக்கின்றது. திருப்பி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, அவன் மாகோனுக்கு வந்தான் என்று போடப்பட்டு இருக்கின்றது. அங்கிருந்து சீப்புக்கு வந்தான் என்று போடப்பட்டு இருக்கின்றது. சீப்பிலிருந்து அவன் மாகோனுக்கு வந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. இது எதை குறிப்பிடுகின்றது? அனுதினமும் சவுலின் நிமித்தம் தாவீதுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது. ஆபத்தின் மேல ஆபத்து வந்து கொண்டே இருந்தது. There was a bad situation in David's life. ஒரு மோசமான ஒரு நிலை, ஒரு சூழ்நிலை தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆயினும் ஒன்றை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 14 வசனத்தின் பிற்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 23:14 வசனத்தின் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, சவுல் அனுதினமும் தாவீதை தேடியும் தேவன் தாவீதை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இதுதான் முக்கியம். ஓடி ஓடி ஒழிகிறான், தாவி தாவி போகிறான். ஒருவனாந்திரத்திலிருந்து மலைப்பகுதிகள், மலைப்பகுதியிலிருந்து பாலைவனம் என்று ஓடுகிற இந்த தாவீது, வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். போராட்டங்கள் மேலே போராட்டங்கள். எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில் போராட்டத்தின் மேலே போராட்டம் வந்ததோ, நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஒன்றின் பின் ஒன்றாய் வந்து கொண்டே இருக்கும். சில வேளைகளில் அந்த பிரச்சனையின் மத்தியில் தான் ஆண்டவர் நம்மளை வாழுகிறதற்கே அனுமதிப்பார். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. தி லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். அது ஒரு ரோஜா இதழ்கள் போடப்பட்ட மெத்தை அல்ல நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் முள் பகுதிகளும் உண்டு, பள்ளங்களும் உண்டு, மேடுகளும் உண்டு. மலை உச்சிகளுக்கு கடந்து போகிற நிலையும் இருக்கும். பள்ளத்தாக்கின் வழியாய் கண்ணீரின் பாதையில் கடந்து போக வேண்டிய நாட்களும் வரும். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படி தான் வந்துச்சு. சீப்பு வனாந்திரம் வந்துச்சு, ஆகிலா வந்துச்சு, மாகோன் வந்துச்சு. கடைசியில் எந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினாரு? அந்த எங்கேதி என்கின்ற அந்த பகுதியில் கொண்டு வந்து அங்கு நிறுத்தினார். பாருங்க, தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை ரொம்ப அழகாய் அந்த 27 வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க, கிட்ட கிட்ட வந்தாச்சுங்க. மலைக்கு இந்த சைடில் தாவீது, மலைக்கு இந்த அடிவாரத்தில் சவுல் இருக்கிறாரு. இப்போ இந்த சைடில் தான் இருக்கிறாரு தாவீது என்று சவுல் அறிந்து 3000 ஜனங்களை கொண்டு போய் பிடிக்க வேண்டும் என்று கிட்ட நெருங்குற நேரத்தில், அந்த கிளைமேக்ஸ் சிச்சுவேஷன் வருகிற நேரத்தில், கர்த்தருடைய ஆவியான அவங்க செய்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? 27 வசனத்தில் ஒரு மனுஷன் ஓடி வந்து சொல்லுகிறான், சவுல் ராஜாவிடத்தில், நம்மளுடைய இஸ்ரவேல் தேசத்தில் பெலிஸ்தர்கள் படையெடுத்து நமக்கு விரோதமாய் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது சவுளுடைய கையை படபடத்து விடவிடத்து போய் அந்த இடத்துல தாவீதை பின்தொடருகிறதை விட்டு விட்டு அவன் போய் தன் தேசத்திற்கு திரும்பி போகிறான். இப்படி தான் கர்த்தர் அநேக நேரத்தில் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம போய்கொண்டு இருப்போம், போராட்டங்கள் மத்தியில் போய்கொண்டு இருப்போம். தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிற இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர் ஒரு வழியை உண்டாக்குவார், அவர் திசையை அவர் திருப்புவார். எப்படியாவது கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அநீதி செய்யாமல் நியாயங்களில் நிலைநாட்டி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு
கர்த்தர் எப்படியாகிலும் ஒரு வழியை உண்டாக்குகிறார். பாருங்க, இந்த தாவீதை கர்த்தர் ஒரு ராஜ அரண்மனையில உட்கார வைத்து பாடத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த கம்ஃபர்டபிள் பிளேஸில், ஒரு சொகுசான ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துல வைத்து வாழ்க்கையின் தத்துவங்களை கற்றுக் கொடுக்கவில்லை. அவனை சோதித்து அறிகிற இடம் எந்த இடத்துல இருந்துச்சு தெரியுமா? வனாந்திரமான பாதைகள், கரடு முரடான பாதையில், இருள் சூழப்பட்ட காலங்களின் வழியாய் தாவீதை அவர் தெரிந்து எடுத்து அவரை மறுபடியும் தேசத்தின் ராஜாவாக்க, அதிபதியாக்க, சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிறவராய் இருக்கின்றார். நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும், பிரச்சனை வருதே, போராட்டம் வருதேன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல அடப்பட்டு உட்காந்துடக்கூடாது. எப்படி தாவீதை கர்த்தர் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போக வைக்க முற்படுகின்றாரோ, தாவீதும் அந்த பிரச்சனையை நினைத்து ஓடி செல்ல நினைக்கின்றாரோ, அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில வெறும் பிரச்சனையை மாத்திரம் பார்த்துக்கிட்டு, பிரச்சனை என்று வாழ்க்கையில பிரச்சனையை மாத்திரம் சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, போராட்டத்தை மாத்திரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த போராட்டத்தை மீறி அவங்களால சிந்திக்க முடியாது, பிரச்சனையை மீறி அவங்களால ஒன்றையுமே அவங்க திட்டமிட முடியாது, எதையுமே அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையில கடந்து போக முடியாது, இதை சாதிக்க வேண்டும் என்ற உணர்வு அவங்களுக்கு வர்றது. ஏன்னா அந்த பிரச்சனை அவங்கள அடைத்து வைத்திருக்கிறது. ஆனால் தாவீது செய்த காரியம், பிரச்சனை வந்துட்டு, ஐயோ நான் சவுல் ராஜாவிடத்துல நானே அவ்வளவுதான், கீழே விழுந்து அங்கேயே நான் மண்டிட்டு என் ஜீவன் போனால பரவாயில்ல, நான் அங்கேயே இருந்துடலாம், அவன் நினைக்கவில்லை. ஆனால் தப்புவித்து கொள்ளக்கூடிய போக்கில் அவன் தாவி ஓடுகும் பொழுது கர்த்தர் தப்புவித்து கொள்ளக்கூடிய போக்கையும் வழியையும் தாவீதுக்கு உண்டாக்கினார். பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்து யோசேப்பு மரியாள் என்கின்ற அவர்கள் கைகளில இருக்கும் பொழுது யோசேப்பு பாருங்க, பிரச்சனையான சூழ்நிலையில அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு சொப்பனத்தில தேவதூதரினால எச்சரிக்கப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு இடத்துல இருந்து பெத்லகேமில் இருந்து எகிப்துக்கு போகிறார், அங்கிருந்து நாசரேத்துக்கு போகிறார். தப்புவித்து கொள்ளுகிறதற்கு தன் குழந்தையை பாதுகாக்க வேண்டும், அது தேவ பிள்ளை என்பதை அறிந்து, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை அறிந்தத யோசேப்பு தன் குழந்தையை தப்புவித்து கொள்ளுகிறதற்கு அந்த இடத்திலிருந்து அவர் தப்பி வெளியே போகிற காரியங்களை பார்க்கின்றார். அதே போல இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்த்தீங்கன்னா கூட, பல இடங்களில இயேசுவை கல்லெறிந்து கொலை செய்யும்படியாக முற்படுகிறார்கள். மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்கிருந்து கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி முற்படுகின்றார்கள். எந்த ஒரு இடமாய் இருந்தாலும் இயேசு என்ன செய்தார், நான் தெய்வமாச்சே, நான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், என் பிதாவினிடத்துல வேண்டி கொண்டால் அவர் லேகியோனுக்கு ஒத்த தேவ தூதர்களை அனுப்பி அழித்து போட்டு விடுவார் என்றெல்லாம் அவர் யோசிக்கல. அந்த இடத்தை விட்டு அவர் தன்னை தப்புவித்து கொண்டு அவர் காணாமற் மறைந்து போனார் என்று சொல்லி பல பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தாவீது அப்படியாய் தப்புவித்து கொண்டு போனதை போல நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையில் அப்படியே நம்ம மூழ்கி போய் உட்கார்ந்து அடைப்பட்ட ஒரு இடத்துல நின்று போய் விடாதபடி, தங்கி தேங்கி விடாதபடிக்கு, அந்த பிரச்சனையிலிருந்தும் தப்புவித்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் ஒரு போக்கை கொடுப்பார் என்று சொல்லி அடுத்ததுக்கு நம்ம போகணும், அடுத்த இடத்துக்கு திசைக்கு திரும்பணும், அடுத்த இதை நம்ம என்ன செய்யணும் என்பதை யோசித்து இந்த பாதிப்பிலிருந்து நாம் தப்புவித்து கொள்ளுகிறதற்கு நாம் ஒரு வழியை உண்டாக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த தாவீது தன் வாழ்க்கையில மோசமான சூழ்நிலை, அதாவது ஃப்ரம் அ பேட் சிச்சுவேஷன் டு அ வர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது. மோசமான நிலையிலிருந்து ஆபத்தான நிலை வந்துடக்கூடாது. அதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த தேவனுடைய ஒத்தாசையோடு அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிவித்து கொள்ள முற்படணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குப்பா, இந்த பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட, விடுவிக்கப்பட, தப்புவித்து கொள்ள மோசமான சூழ்நிலைகளுக்குள்ள போய்விடாத படிக்கு, அதிலிருந்து நாங்கள் தாவீதை போல ஒரு எங்கேதியை போன்ற ஒரு அரணிப்பான இடத்துல வந்து சூழ்நிலைகள் மாறத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜப சிந்தையோடு கர்த்தரை கேட்போம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் விடுதலையை கொடுப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி
கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த எங்கேதி என்கின்றதான அரணிப்பான இடத்தை குறித்து தாவீது தப்புவித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு போக்கை கர்த்தர் உண்டு பண்ணினீர். அப்படியாய் கர்த்தாவே, இதோ உம்முடைய தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து போகிறதான தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான பிரச்சனைகள், ஒன்றின் பின் ஒன்றின் வருகிறதான பிரச்சனைகளின் போராட்டங்களின் மத்தியில் கடந்து போகிற அவர்களுடைய வாழ்க்கையில் என் தேவன் நீர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நான் வேண்டுகிறேன் ஐயா. தப்புவித்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கையும் கர்த்தர் அனுமதிப்பீராக. மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தீங்கை ஆண்டவரே அனுமதிக்காதபடிக்கு, தீங்கு விளையாதபடிக்கு நியாயங்களையும் கர்த்தாவே நீதியையும் இவர்கள் செய்திருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். நீதியை நிலைநாட்டுகிற தேவன் இவர்களுடைய வாழ்க்கையில் நீதியை நிலைநாட்டும்படியா நான் வேண்டுகிறேன் கர்த்தாவே. தேவரே, தோ கர்த்தாவே உம்முடைய கரங்களில் உம்முடைய சனங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. போராட்டங்களின் மத்தியில், வியாதிகளின் பாதைகளில் கர்த்தாவே, மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து போகிற உம்முடைய அன்பிற்குரிய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்கு என் தேவன் ஒரு மகா விடுதலையை கொடுத்து அற்புதங்களை நடத்தி சாட்சியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக தேவன் செய்யும்படியாய் உம்முடைய பாதம் பணிந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வேளையிலும் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கரிசனையாய் நீர் ஆண்டவரே இரக்கம் பாராட்டுகிற தேவன் என்பதை விளங்க செய்யும். அற்புதங்கள் அடையாளங்கள் இவர்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். எல்லா திகில்கள் பயங்கள் நீங்கி போகட்டும். சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறைந்து போகட்டும். வியாதிகளின் வழியாய் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரங்களில் கர்த்தர் ஒரு புதிய அற்புதத்தை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சமாதானம் இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே தேவரே, நீர் அதிசயத்தின் தேவன், அதிசயத்தை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எங்கள் முகவரி விளையாட்டு ஊழியங்கள், நம்பர் 7 சவுத் கெனால் பேங்க் ரோட், மந்தவெளி, சென்னை 628. மேலும் ஜெப உதவிக்கு 0442461006060 என்ற எங்களுடைய தொலைபேசி எண் மூலம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்பு கொள்ளலாம்.